அதிகாரம் 102. நானுடைமை, அதாவது வெட்கத்தின் இயல்பு. குறள் எண் 1011. கருமத்தால் நானூதல் நானும் திருநூதல் நல்லவ நானும் பிற கருமத்தால் நானூதல் நானும் திருநூதல் நல்லவர் நானும் பிற இழிந்த செயல்களுக்கே நாணுவது இவ்வுலக சான்றோரின் இயல்பது உன இயல்பாலே வெட்கி நாணுவது குலமகள் கொண்டதோர் எழுநிலை இயல்பது. தகாத செயல்களை செய்வதற்கு அஞ்சி நாணுவதே உண்மையான நாணமாகும். அழகிய நெற்றியுடைய பெண்களின் இயல்பான நாணம் மாறுபட்டது. அதிகாரம் 102. நானுடைமை, அதாவது வெட்கத்தின் இயல்பு. குறள் எண் 1012. உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு உனுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு உன்னல் இனப்பெருக்கம் இவையாவும் உயிர்களுக்கெல்லாம் பொதுவேயாகும் இழிவு கண்டு நாணுவது பண்பாகும் இது உலகில் மாந்தர் சிறப்பாகும். உண்டு வாழ்தலும் இனம் பெருக்கலும் எல்லா உயிரினங்களுக்கும் இயல்பாய் அமைந்துள்ள பண்புகளாகும். வழி கண்டு நாணும் சிறப்பினாலேயே மாந்தர் உயர்வடைவர். அதிகாரம் 102. நானுடைமை, அதாவது வெட்கத்தின் இயல்பு. குறள் எண் 1013. ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு உயிரை பெரியதாக நினைத்தே உயிரினம் உடலை காக்கும் நிலத்தே நன்மை செய்யும் இயல்பினர் பெரிதாய் நாணத்தையே ஏற்று உலகுளர். உடலை காத்து ஓம்புதலே உயிரினங்களுக்கு பெரிதாய் விளங்கும். ஆனால் பழி கண்டு நானும் பெரும் சிறப்பே மாந்தருக்கு நன்மை செய்வதாய் அமையும். அதிகாரம் 102. நானுடைமை, அதாவது வெட்கத்தின் இயல்பு. குறள் எண் 1014. அணி என்றோ நானுடைமை சான்றோர்க்கு அக்தின்றீர் பிணி என்றோ பீடு நடை அணி என்றோ நானுடைமை சான்றோர்க்கு அக்தின்றீர் பிணி என்றோ பீடு நடை பெரும் பழி சேர்ப்பது நாணமென்று பெரியோர் நினைத்து வாழ்வரென்றும் இது ஒன்றுதான் சான்றோர்க்கு அணியாகும் ஏனைய சீரெல்லாம் பிணியாகும். நாணம் என்னும் பழி கண்டு அஞ்சும் இயல்பே சான்றோருக்கு அணிகலனாக அமையும். நாணமின்றி வரும் பெரும் புகழ் செல்வம் போன்றவை சான்றோருக்கு நோயாகும். அதிகாரம் 102. நானுடைமை, அதாவது வெட்கத்தின் இயல்பு. குறள் எண் 1015. பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நானுக்கு உரைபதி என்னும் உலகு பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நானுக்கு உரைபதி என்னும் உலகு பிறர் பழி அறிந்தால் எண்ணி நாணுவர் பேருலகில் தம் பழி எண்ணியும் நாணுவர் நாணத்தின் உறைவிடம் சான்றோரே நாணிலம் செய்யும் அவர்க்கு புகழே. தம்மால் பிறருக்கு வந்த பழிக்காகவும் த
தம் செயலால் தமக்கு விளைந்த பழிக்காகவும் வருந்தி நாணுபவரையே உலகம் நாணத்தின் உறைவிடம் என்று போற்றும். அதிகாரம் 102. நாணுடைமை, அதாவது வெட்கத்தின் இயல்பு. குறள் எண் 1016. நான் வேலி கொள்ளாது மண்ணோவியஞானம் பேனலேர் மேலாயவர். நான் வேலி கொள்ளாது மண்ணோவியஞானம் பேனலேர் மேலாயவர். நான் வேலியை கொள்ளாது நானிலத்தில் வாழ்வதினும் தீதேது, நாணம் இல்லா உலக வாழ்வே நல்லோர் பெரிதென கொள்ளார் இயல்பே. பரந்து விரிந்த இவ்வுலகில் வாழும் மேலோர் நாணம் என்னும் வேலியமையாத வாழ்வை பேணுவதை பெரிதென எண்ணமாட்டார்கள். அதிகாரம் 102. நாணுடைமை, அதாவது வெட்கத்தின் இயல்பு. குறள் எண் 1017. நானால் உயிரை துறப்பேன் உயிர் பொருட்டால் நான் துறவார் நானாள்பவர். நானால் உயிரை துறப்பேன் உயிர் பொருட்டால் நான் துறவார் நானாள்பவர். நல் உயிர் பெரிதாய் நினைத்து சான்றோர் நாணம் விட்டு வாழார் நிலத்தில், இழிவாம் ஏதும் வந்தால் வாழ்வில் இன்னுயிர் விடுவர் நாணம் காக்க. பழிதரும் நாணத்திற்கு அஞ்சும் மேலோர் உயிரை பெரிதா எண்ணி நாணத்தை கைவிட ஒரு நாளும் எண்ணார். அதிகாரம் 102. நாணுடைமை, அதாவது வெட்கத்தின் இயல்பு. குறள் எண் 1018. பிற நாணே தக்கேதி தானானாயின் அறம் நாணே தக்கே துடைத்து. பிற நாணே தக்கேதி தானானாயின் அறம் நாணே தக்கே துடைத்து. மற்றவர் நாண தக்க செயல்களை மறந்தும் ஒருவன் செய்தல் பழியான் இச்செயல் எண்ணி நானானைத்தான் இந்த உலகில் தண்டிக்கும் அறம் தான் செய்த இழிச்செயலை பிறர் பழித்தும் இழித்தும் கூறக் கேட்டு அச்செயலுக்காக வருந்தி நாணாத ஒருவனைக் கண்டு அறநெறி ஒதுங்கிச் செல்ல அவன் அல்லற்படுவான். அதிகாரம் 102. நாணுடைமை, அதாவது வெட்கத்தின் இயல்பு. குறள் எண் 1019. உளம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நாணின்மை நின்ற கடை. உளம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நாணின்மை நின்ற கடை. நல்ல கொள்கையை கைவிட்டால் நற்குடி பிறப்பும் அழிவது உண்டா? நாணத்தை விடுதல் மிக கெடுதி நன்மையாவும் நீங்கும் உறுதி. வாழும் நெறியை கை கொள்ளாது வாழ்பவனால் அவன் குடிக்கு இழுக்கு வரும். பழி நாணும் இயல்பை கைவிட்டால் அவனை எந்த நன்மையும் வந்தடையாது. அதிகாரம் 102. நாணுடைமை, அதாவது வெட்கத்தின் இயல்பு. குறள் எண் 1020. நாணகத்தில்லார் இயக்கம் மரபாவை நானால் உயிர் மருட்டியற்று. நாணகத்தில்லார் இயக்கம் மரபாவை நானால் உயிர் மருட்டியற்று. உள்ளத்தில் நாணத்தை நீக்கி உலகத்தில் சிலர் வாழ்வர் தங்கி கயிற்றாடும் மரப்பொம்மை போன்று காணும் வாழ்வே இவர்க்கே உண்டு.
கயிற்றால் ஆட்டுவிக்கப்படும் மரபொம்மையின் இயல்பை ஒத்தது நாணமின்றி இவ்வுலகில் வாழும் மாந்தர் இயல்பு.